மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் முறையாக 1967 ஆண்டு ஆட்சிக்கு வந்தப்போ இந்த ஆட்சியே தந்தை பெரியாருக்கு காணிக்கை என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்தார்கள். 6வது முறை ஆட்சிக்கு வந்திருக்கும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அந்த பகுத்தறி பகலவனின் அறிவுச்சுடரை போற்றும் விதமாக வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு ஒன்றை விதி எண் 110 கீழ் பேரவையினுடைய தலைவருடைய அனுமதியோடு இந்த மாமன்றத்தில் வெளியிடுவது என் வாழ்வில் கிடைத்திருக்கிற நல் வாய்ப்பு என்று நான் எண்ணுகிறேன். ஏ.வே. ராமசாமி என்கிற நான் திராவிட சமுதாயத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமுதாயத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக ஆக்கும் தொண்டை மேற்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன். இதை செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டில் அந்த பணியை செய்ய யாரும் வராததனால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் என்று அறிவித்துக் கொண்டு 95 வயது வரை மூத்திரசட்டியை தூக்கி கொண்டு இந்த இனத்துக்காக நாட்டுக்காக போராடியவர்தான் தந்தை பெரியார் அவர்கள். மானமும் அறிவும் மனிதர்க்கு அழகு என்பதையே அடிப்படையாக கொண்டு சுயமரியாதை இயக்கம் தொடங்கிய தந்தை பெரியார் அவர்கள் மானமும் அறிவும் உள்ள மனிதர்களாக ஆக்குவதற்கு அறிவுலக ஆசானாக இந்த நாட்டை வலம் வந்தார். அவர் நடத்திய போராட்டங்கள் யாராலும் காப்பியடிக்க முடியாத போராட்டங்கள். அவர் எழுதிய எழுத்துக்கள் யாரும் எழுத தயங்கும் எழுத்துக்கள். அவர் பேசிய பேச்சுக்கள் யாரும் பேச பயப்படும் பேச்சுக்கள். தமிழர் நலமெல்லாம் தன்னுடைய நலமாக கருதினார். தமிழருக்கு எதிரானது எல்லாவற்றையும் தனது எதிரியாக கொண்டு எதிர்த்திருக்கிறார். அவர் நடந்த நடை, அவர் நடத்திய சுற்றுப்பயணங்கள், அவர் நடத்திய மாநாடுகள், அவர் நடத்திய போராட்டங்களை சொல்ல தொடங்கினால் இந்த மாமன்றத்தை 10 நாட்களுக்கு ஒத்திவைத்து பேச வேண்டும். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம், இவை ரெண்டும் தான் அவரது அடிப்படை கொள்கைகள். சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தனம் ஒழிப்பு ஆகிய ரெண்டும் தான் அவரது இலக்குகளாக இருந்திருக்கிறது. அந்த ரெண்டுக்கும் எவையெல்லாம் தடையாக இருக்குமோ அவை அனைத்தையும் கேள்வி கேட்டார். அறிவியல் பூர்வமாக கேள்வி கேட்டார். தன்னை போலவே சிந்திக்க தூண்டினார். அவரது சுயமரியாதை சிந்தனையால் தமிழினம் சுயமரியாதைய சிந்தனையை பெற்று, அவர் உருவாக்கிய பகுத்தறிவின் கூர்மையால் தமிழினம் சிந்தனை தெளிவு பெற்றது. சாதியால் அடக்கி ஒடுக்கப்பட்ட மனிதர்கள் கல்வி வேலைவாய்ப்பில் மேன்மை அடைவதற்கான சமூக நீதி கதவை திறந்து வைத்தது அவரது கைத்தடியே ஆகும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இன்று இந்தியா முழுமைக்கும் சமூக நீதி கருத்துக்கள் விதைக்கப்பட்டுள்ளது என்று சொன்னால் அதற்கு அவர் போட்ட அடித்தளமே காரணம். நாடாளுமன்றத்தின் வாசலுக்கே போகாத அவரால் தான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் முதன் முதலாக திருத்தம் செய்யப்பட்டது. சட்டமன்றத்திற்குள் வர ஆசைப்படாத அவரது சிந்தனை கொண்ட சட்டங்கள் ஏராளமாக இந்த மாமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தனது சிந்தனையை அடுத்தவர் மூலமாக செய்ய வைக்கும் அபூர்வமான ஆற்றல் அவருக்குத்தான் இருந்தது. என் வாழ்வில் வசந்த காலம் என்பது தந்தை பெரியாரோடு நான் இளைஞராக இருந்து வளம் வந்த காலம்தான் என்று நம்மையெல்லாம் உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள். பாராட்டி போற்றி வந்த பழமை லோகம் ஈரோட்டு பூகம்பத்தால் இடியுது பார் என்று எழுதினார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். பேரறிஞர் பெருந்தகையும் தலைவர் கலைஞர் அவர்களும் உருவான குருகுலம் பெரியாருடைய குருகுலம் தான். இந்த குருகுலத்து பயிற்சி தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி அரசியல் புரட்சிகர கருத்துக்களை தமிழ்நாட்டில் விதைத்தது. ஆட்சிக்கு வந்து அதே கொள்கையை நிறைவேற்றி வரும் கட்சி, அந்த காட்சியை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சீர்திருத்தவாதிகள் பேசிவிட்டு போயிருப்பார்கள்,
ஆட்சியாளர்களுக்கு அதன் வாசனையே இருக்காது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு சீர்திருத்த இயக்கமாக, அரசியல் இயக்கமாக மாறி அந்த இயக்கம் சீர்திருத்த கருத்துக்களை நடைமுறைப்படுத்தி சட்டமாகவும் ஆக்கி அந்த சமுதாயத்தை மேன்மடைய வைத்திருக்கிறது. அவரால் கல்வி பெற்றவர்கள், அவரால் வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அவரால் அதிகாரத்தை பெற்றவர்கள், அவரால் பெண்ணினமடைந்த வளர்ச்சிகள், ஒடுக்கப்பட்ட மக்களடைந்த எழுச்சிகள் ஆகியவற்றுக்கு இன்றைய தமிழ்நாடே சாட்சி. இந்த விதை தந்தை பெரியார் போட்ட விதை. பேரறிஞர் அண்ணா அதற்கு எருவூட்டினார். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை வளர்த்தார்கள். அதனை மாபெரும் விருட்சமாக காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சுயமரியாதை, பகுத்தறிவு, சமதர்மம், சமூக நீதி, இன உரிமை ஆகியவற்றை அடிப்படையை கொண்டு அந்த கொள்கையை தந்தை பெரியார் அவர்கள் உருவாக்கினார்கள். அதுதான் கடந்த நூற்றாண்டில் இந்த சமூகத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டது, எதிர்காலத்திற்கு பாதை அமைத்து தரப்போகிறது. இந்த உணர்வை, உணர்ச்சியை, எழுச்சியை, சிந்தனையை விதைக்கும் அடையாளமாக அறிவாசான் தந்தை பெரியார் பிறந்த செப்டம்பர் 17 ஆண்டுதோறும் சமூக நீதி நாள் ஆக கொண்டாடுவது என்று தமிழ்நாடு அரசு முடிவெடுத்துள்ளது. தந்தை பெரியாரின் அறிவு வெளிச்சத்தில் வளர்ந்தவர்கள் நாம். நமது நன்றியின் அடையாளமாக இந்த நாளை கொண்டாடுவோம். சாதிய ஏற்றத்தாழ்வுகள், தீண்டாமை கொடுமைகள், மத வேறுபாடுகள் உதறி தள்ளுவோம். பெண்களை சமநிலையில் மதிப்போம். அந்த எண்ணத்தை விதைக்கும் விதமாக இந்த உறுதிமொழியை தயாரித்துள்ளோம். ஆண்டுதோறும் செப்டம்பர் 17 அன்று தலைமைச் செயலகம் தொடங்கி அனைத்து அரசு அலுவலகங்களிலும் கீழ்கண்ட உறுதிமொழியை அனைவரும் எடுத்துக்கொள்வோம். பிறப்புக்கும் எல்லாவிற்கும் என்ற அன்பு நெறியும், யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற பண்பு நெறியும் எனது வாழ்வியல் வழிமுறையாக கடைபிடிப்பேனும். சுயமரியாதை ஆளுமை திறனும் பகுத்தறிவு கூர்மை பார்வையும் கொண்டதாக என்னுடைய செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன். மானுடப்பற்றும் மனிதாபிமானமும் ஒன்றே எனது இரத்த ஓட்டமாக அமையும். சமூக நீதியையை அடித்தளமாக கொண்டு சமுதாயம் அமைக்கும் எனது பயணம் தொடர இந்த நாளில் உறுதியேற்கிறேன் என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொள்வோம் என்று இந்த மாமன்றத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் மறைந்தபோது தந்தை பெரியார் தனது சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டார், நாம் தொடர்வோம் என்றார் அன்றைய முதல்வர் கலைஞர் அவர்கள். எனவே நாம் தொடர்வோம், தொடர்வோம், தொடர்